ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வடவீட்டு பூண்டு மார்க்கெட்டில் வந்து பூண்டு வந்து மொத்தமாக ஹோல்சேல் பண்ணி ஸ்டாக் வச்சு எப்படி வந்து விலை கூடுறப்போ வந்து பூண்டு மார்க்கெட் ரேட் கூடுறப்போ வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம், அந்த பூண்டை வந்து நம்ம எப்படி கிரேடிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் போட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம இன்றைக்கி வடவீட்டு பூண்டு மார்க்கெட்டோட நிலவரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ரெண்டாவது வந்து வடவீட்டு பூண்டு மார்க்கெட் நிலவரங்களை வந்து நீங்கள் தினசரி டெய்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பூண்டு வியாபாரத்தை பற்றியும் பூண்டு தொழில் பூண்டு பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றியும் இல்லை வந்து பூண்டு வந்து நீங்கள் கொள்முதல் பண்ணுறதுல ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் எதுனாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கான வந்து விளக்கங்களையும் அதுக்கான தகவல்களையும் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை நான் தரேன். ரெண்டாவது வந்து உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே வந்து எனக்கு இன்னும் பல வீடியோக்களை வந்து மேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நான் சொல்கிற பல விஷயங்கள் புரியும். சரி வாங்க நீ டாபிக்கில் போகலாம். இப்போ வந்து எங்கள் வடவீட்டு பூண்டு மார்க்கெட்டில் வந்து பூண்டு வந்து பச்சை பூண்டு வர டைங்கில் வந்து மேக்ஸிமம் வந்து பச்சை பூண்டு வந்து கிரேடிங் ஐட்டம் மேக்ஸிமம் வராது. அப்படியே வந்து கிரேடிங் ஐட்டம் வந்து வந்தாலும் வந்து கிரேடிங் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணாமல் அன்குவாலிட்டியை வந்து நம்ம பூண்டை வந்து பச்சை பூண்டில் விலை கம்மியாக இருக்கிற டைங்கில் வாங்கி பூண்டை வந்து நம்ம ஸ்டாக் வைக்கிறது வச்சு அதை வந்து ரெண்டாவது வந்து விலை கூடுறப்போ வந்து பூண்டை வந்து நம்மளே வந்து கிரேடிங் பண்ணி அதாவது வந்து சைஸ் சரியாக நல்லா இருக்குதுலே நல்ல டாப் பிரைவேட் சைஸ் வந்து AAA ஆகும், அதுக்கடுத்த சைஸ் ஸ்மால் சைஸ் வந்து AA சைஸ் ஆகும், இருக்குதுலே பொடி சைஸ் வந்து SA ஆகும். ரெண்டாவது வந்து உதிரி பூண்டு எதல் பூண்டுகளை வந்து தனியாக பிரித்து எடுத்து ரகவரியாக வச்சு நம்மளே சேல்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து இந்த பூண்டை வந்து பச்சையாக இருக்கிறப்ப வந்து நம்ம வாங்கி ஸ்டாக் வைக்கிறப்போ வந்து அந்த பூண்டை வந்து சரியான விதத்தில் வந்து நம்ம பலப்படுத்தி வச்சுருந்தா தான் வந்து பூண்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு உதாரணமாக வந்து ஒரு 50 மூட பூண்டு வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து வாங்குறோம்னா அந்த 50 மூட பூடையும் பூண்டையும் வந்து ஏதாவது வந்து சிம்பிளாக வந்து பெரிய இதுக்குன்ட்டு வந்து சேமிப்பு கிடங்குகள்ல தேவை கிடையாதுங்க. ஒரு சாதாரண நார்மலாக வீடு இல்லை இந்த மாதிரி கிடவனாக இருந்தால் கூட போதுமானது. இதில் வந்து நம்ம வந்து பூண்டை வந்து பச்சை பூண்டை வந்து நல்லா கொட்டி விட்டு ஃபேன் காற்று வந்து 24 நேரமே ஃபேன் ஓடுற கண்டிஷனில் வந்து 24 hours வந்து நல்லா ஃபேன் காற்றுல வந்து பூண்டை வந்து உணர விடணும். ரெண்டாவது வந்து பூண்டை வந்து காலையிலையும் சாயந்தரம் வந்து நாளைக்கு வந்து 2 தடவையாவது வந்து பூண்டை வந்து இந்த வரப்பில் இந்த வயலில் வந்து உழுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேடும் பள்ளமாக மேடும் பள்ளமாக வந்து நம்ம வந்து கால்குழாலையே வந்து உழுது உழுது விட்டு இந்த பூண்டை வந்து கீழே இருக்க பூண்டு மேலே வர மாதிரி மேலே இருக்க பூண்டு வந்து கீழே வர மாதிரி 4-2 வாட்டி வந்து நம்ம வந்து அந்த உழுது இருக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஃபேன் காற்றில் வந்து பூண்டு கொஞ்சமாக ட்ரை ஆகும். பூண்டு நல்ல ட்ரை கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அதில் இருக்க நம்ம சருகு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரகம் பறித்து வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாக்கில் வந்து வச்சுக்கலாம். குறைந்தபட்சம் இந்த மாதிரி வந்து நல்லா ட்ரை ஆகுறதுக்கு வந்து பூண்டு வந்து குறைந்தபட்சம் வந்து நம்ம வானிலையுமே வந்து ஒரு மாதத்துலேருந்து குண்டை வந்து ஒரு 1.5-2 மாதம் முடியும் வந்து நல்லா காத்தோட்டமாக வந்து தரையிலேயே கொட்டி வச்சுருக்கணும். பூண்டு வந்து நல்லா ஃபுல் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து நம்ம கிரேடிங் பண்ணி ஸ்டாக்கில் பிடிச்சி வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க. பூண்டை பொறுத்தவரைக்குங்க நம்ம வந்து பச்சை பூண்டில் வந்து வாங்குறப்போ வந்து என்ன பச்சை பூண்டு எந்த மாதிரி விதங்களில் வாங்கினாலும் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி என்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரிக்கான விளக்கங்கள் எந்த வீடியோவும் நான் சொல்கிறேன். பச்சை பூண்டு வாங்குறப்போ வந்து உரிக்க உரிக்க வந்து தொழில் அதிகமாக இருக்க வர மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி பூண்டு வந்து வாங்கினீங்கன்னா பூண்டு வந்து ட்ரை ஆகிறப்போ வந்து பூண்டு வந்து அந்த ட்ரைக்காக அந்த ஈரப்பு இருக்கிற ஈரப்பை வந்து நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகி போச்சுன்னா பூண்டு வந்து அந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் பூண்டு வந்து அப்படியே சுத்தமாக சப்புன்னு அப்படியே வந்து ஒட்டி போன மாதிரி வந்து இதாகி போகும். அந்த மாதிரி பூண்டுகளை வந்து வாங்குறதை தவிர்த்தணும்னா பூண்டு வந்து பச்சை பூண்டாக இருக்கிறப்ப வந்து உரிச்சா ஒரு துளி கூண்ண ஒரு 2 துளி இருக்கிற மாதிரி பூண்டை வந்து நம்ம வாங்கி வச்சா தான் வந்து நம்மளுக்கு வந்து எடைக்குறைவு வந்து அதிகமாக இருக்காது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு 40 ரூபா to 50 ரூபாய்க்குள்ள வந்து நம்ம வந்து பச்சையெல்லாம் இருக்கிறப்போ வந்து பூண்டை வந்து அன்குவாலிட்டி வாங்கி வைக்கிறோம்னா நல்ல ட்ரை கண்டிஷன் அதிக நம்ம இதுன்றப்போ வந்து நம்ம இடகுறை எல்லாம் சேர்த்து வச்சாலுமே வந்து 100 கிலோவுக்கு வந்து 20 ரூபாலேருந்து 25 ரூபா 30 ரூபா முடிய கூட வந்து நமக்கு அந்த ட்ரை கண்டிஷனில் வர்றப்போ வந்து நமக்கு அசலாகி போகும். அதனால் வந்து பூண்டை வந்து நம்ம வந்து எந்தளவுக்கு தூள் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு இடகுறை வந்து கம்மியாகிறப்போ வந்து நமக்கு வந்து ட்ரை கண்டிஷன் வந்து அந்த பூண்டோட அசல் ரேட் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலான ரேட்டாக இருக்கும். ஆனால் அந்த பூண்டை வந்து அதிகமாக சேல்ஸ் ரேட்டு அதிக ரேட்டு வச்சு விற்கிறப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கமும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி தோல் அதிகமாக இருக்கிற பூண்டு வந்து ரப்பர் பூண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பூண்டுகளில் வாங்கினா நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து வெறும் டேமேஜ் ஆன பொடி இந்த சொத்தப்பொடி மாதிரி ஆகி போகும். அதனால வந்து தோல் அதிகமாக இருக்கிற பூண்டுகளை வந்து தவிர்த்து விடுவது நல்லது. உழிக்கிறப்போ வந்து 1 துளி கூட ஒரு 2 துளி ஒரு 3 துளி இருக்கிற மாதிரி வந்து பூண்டை வாங்கிக்கோங்க. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி தோல் அதிகமாக இல்லாமல் இருக்கிற பூண்டு தான் வந்து நல்லா விளைஞ்ச பூண்டு. தோல் அதிகமாக இருக்கிறது சரியாக விளைச்சல் இல்லாத பூண்டு தான் அந்த மாதிரி தோல் இல்லாமல் தோல் அதிகமாக இருக்கும்.
ரெண்டாவது வந்து பச்சை பொண்ணில் வந்து நம்ம வாங்கி ஸ்டாக் வைக்கிறதுனால வந்து பச்சை பொண்ணில் வந்து அன்குவாலிட்டி தான் வந்து மிக்சிங் குவாலிட்டி தான் வந்து பெருசு நடப்பு பொடி எல்லா ஐட்டங்களும் நம்ம கலந்துருக்கிற மாதிரி ஐட்டங்களை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்குறப்ப வந்து விலை வசதிகள் கம்மியாக இருக்கும். அதை வந்து நம்ம ரகம் பிரித்து விற்கிறப்போ வந்து பிரிவட்டு ஒரு விலைக்கும் நடப்பு ஒரு விலைக்கும் பொடி ஐட்டத்தை வந்து ஒரு விலைக்கும் விற்கலாம். மேக்ஸிமம் நம்ம மிக்சிங் குவாலிட்டி வாங்குறப்போ வந்து அதில் வந்து ஒரு 10 கிலோ பூண்டு வந்து நம்ம ஆவரேஜாக கண்ணில் பார்க்குறப்போ வந்து தெரியும் இந்த 10 கிலோ பூண்டில் வந்து நம்ம பிரிவட்டாக பறிக்கிறதுமே இத்தனை கிலோ பூண்டு வரும், இத்தனை கிலோ மீடியம் சைஸ் வரும், இத்தனை கிலோ வந்து பொடி பூண்டு சைஸ் வரும் அப்படின்ற ஒரு கால்குலேட் பண்ணி நம்ம மேக்ஸிமம் வந்து பொடி பூண்டு வந்து கொஞ்சம் விலைவாசியில் கொஞ்சம் பொடி பூண்டு மார்க்கெட் ரேட்டாக கரெக்டாக ஒரு கொஞ்சம் ரேட்டாக கூட வச்சு தான் அந்த மிக்சிங் குவாலிட்டி வாங்கணும். அந்த மாதிரி வாங்கி நம்ம ரகம் பிரிக்கிறப்போ வந்து பிரிவட்டு பொண்ணு நமக்கு அதிகமாக கிடச்சிச்சுன்னா இன்கம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்க. அதை ஒரு கால்குலேட் பண்ணி வந்து நீங்கள் வந்து பொடி வந்து பச்சை பொண்ணில் பர்ச்சேஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்துங்க நம்ம ஸ்டாக் வைக்கிறதுக்கு வந்து எந்த மாதிரி பூண்டு அவங்களை வாங்கி ஸ்டாக் வச்சா நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பூண்டை வந்து வாங்கி ஸ்டாக் வைக்கலாம். ஹிமாச்சல் பூண்டு, மலை பூண்டு, எம்பி பூண்டு இந்த மூன்று ரகம் பூண்டுகளுமே வந்து நம்ம வாங்கி ஸ்டாக் வைக்கலாம். மலை பூண்டு வந்து பொறுத்தளவுக்கு எப்பயுமே வந்து விலை கூடுச்சுனாலும் நல்லா டாப்பில் போகுது. அதேமாதிரி ஹிமாச்சல பூண்டும் அதேமாதிரி தாங்க. இந்த ரெண்டு ரேட்டுங்களுமே வந்து விலை கூடுதுன்னா வந்து நல்லா ஹையஸ்ட் லெவலில் போடுவோம். இந்த மாதிரி பூண்டுகளை வந்து நம்ம வாங்கி ஸ்டாக் வைக்கிறப்போ வந்து பூண்டு வந்து அதோட தரமும் வந்து கொஞ்சம் ரொம்ப நாட்கள் நாள்பட இருக்குன்றனால வந்து இது வந்து நமக்கு அதிகமாக வந்து லாஸ் ஆகிற வாய்ப்பு கிடையாது. இந்த மார்க்கெட் நிலவரங்களை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த டைமில் வாங்கினோம்னா கரெக்டாக இருக்கும், இந்த டைமில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே வந்து நம்ம கையில் ஸ்டாக் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த மார்க்கெட் நிலவரங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற பட்சத்தில் அதிகபட்சமாக விலை விற்கிற டைமில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிடணும். இல்லை நம்ம போட்டு கொஞ்சம் அதில் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா தப்புன்னு வந்து விலைவாசிகள் குறைஞ்சி போனால வந்து நமக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு போகும். இந்த மாதிரி ஸ்டாக் வச்சு நம்ம வந்து பூண்டு வந்து ஹோல்சேலாக ஸ்டாக் வச்சு வியாபாரம் பண்ணுறது வந்து எப்பவுமே வந்து ரொம்ப விழிப்போட வந்து நம்ம பார்த்து வியாபாரம் பார்த்தா தாங்க கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலுமே வந்து நம்ம போட்ட இன்கம் இது மேலடுக்குமே மேலடும் கூட வந்து நம்ம குறையிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இது கொஞ்சம் ரிஸ்க்கு நிறையும், ரிஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி வந்து விலைவாசிகள் கூட டைமில் நம்ம சேல்ஸ் பண்ணுறப்போ வந்து நமக்கு நல்ல இன்கமும் வந்து எப்படி சொல்லணும் அளவுக்கு அதிகமான இன்கமும் இதில் வந்து கிடைக்கும். எந்தளவுக்கு இன்கம் அதிகமாக இதில் கிடைக்குதோ அந்தளவுக்கு இதில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப நம்ம வந்து கவனமாக தான் வந்து பூண்டுகள் இந்த மாதிரி பூண்டுகளை வாங்கி ஸ்டாக் வச்சு சேல்ஸ் பண்ணால் அதுக்கு லாபம் கிடைக்குன்றது வந்து ரொம்ப கால்குலேட் பண்ணி ரொம்ப தெளிவாக தான் அந்த இதில் வந்து பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம பச்சை இலை பூண்டு வாங்கி நல்லா வந்து ட்ரை பண்ணி அதை வந்து கிரேடிங் பண்ணுற ஐட்டங்களை வந்து நம்மளே வந்து டேரெக்டாக வந்து நம்ம தமிழ் ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். இல்லை வந்து வந்து வடிவட்டி பூண்டு மார்க்கெட்லேயே வந்து கூட வந்து கம்சன் மெட்டீரியல் வச்சு கூட வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். கம்சன் மெட்டீரியல் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு கம்சன்ஸ் காசுலாம் வந்து செலவினங்கள் ஆகும். ரெண்டாவது வந்து அதில் வந்து ட்ரைவாக இருக்கணும் அந்த இடைக்குற விசாரங்கள். ரெண்டாவது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பச்சை பூண்டில் வந்து ஒரு 100 கிலோ பூண்டை வந்து வாங்கி காய போட்டிருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் கழிச்சு வந்து நல்லா ஃபுல் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து அந்த பூண்டை நீங்கள் கிரேடிங் பண்ணி க்ளீன் பண்ணி பார்க்குறப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 70 to 80 கிலோ பூண்டு முடியத்தாங்க வரும். 100 கிலோ போட்டோம்னா 100 கிலோக்கு வந்து 100 கிலோ கிடைக்காதுங்க, 70 to 80 கிலோ முடிய வந்து இருக்கும். அதுவும் வந்து நல்ல தெளிவான பூண்டுகளை வாங்கி வச்சால் மட்டுமே. இதே வந்து இந்த தோல் அதிகமாக இருக்கிற மாதிரி பூண்டுகள்லாம் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப வந்து எப்படின்னா மேக்ஸிமம் 100 கிலோ பூண்டுக்கு ஒரு 50 கிலோலேருந்து 60 கிலோ முடிய கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து இடைக்குறைவு ஏற்பட்டு போச்சுன்னா நம்ம என்னதான் வந்து விளை வச்சு விற்றாலுமே செஞ்சாலுமே கூட வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்னாலும் சரி சில நேரங்களில் வந்து நம்மளுடைய முதலில் கூட வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுங்க. அதனால் இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை கொஞ்சம் ரொம்ப நீங்கள் கவனமாக பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவது வந்து பூண்டு வந்து பச்சை பூண்டில் வந்து நம்ம வாங்கி ஸ்டாக் வச்சதுக்கப்புறம் வந்து அது வந்து இந்த 2-2.5 மாதமாக வந்து பூண்டு வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக வந்து பூண்டு வந்து டெய்லி வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். பார்த்தா தான் வந்து அதோட விஷயங்கள் வந்து ட்ரை ஆக ஆக வந்து பூண்டில் வந்து சில நேரங்கள் அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, சில இடங்கள் அந்த காற்றோட்டம் விஷயங்கள் கிடைக்கலன்னா பூண்டில் வந்து ஒரு விதமாக கருப்பு கலரில் வந்து ஒரு புகை ஒடுப்பட்ட மாதிரி வந்து ஒரு கருப்படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த கருப்படிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா பூண்டோட குவாலிட்டியும் வந்து இதாகி போகும், இருந்தால் வந்து பூண்டோட கலரும் சேஞ்ச் ஆகி போகும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து டெய்லி காலையிலேயும் இல்லை ஒரு ஈவினிங் ஒரு நாள் 2 வாட்டி வந்து அந்த பச்சை பூண்டுலேருந்து வாங்கின மாதிரி ட்ரை ஆகிறப்போ ஒரு 2 மாதத்துக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நல்ல ஃபேன் காத்தில் டெய்லி கிண்டி விட்டுட்டு தான் அந்த கால் வேலையை வந்து உருது விட்ட மாதிரி வந்து மேலே இருக்கிற பூண்டு கீழே போகிற மாதிரியும் கீழே இருக்கிற பூண்டு மேலே வர மாதிரியும் வந்து அந்த மாதிரி பரட்டி பரட்டி போட்டிங்கன்னா பூண்டு வந்து நல்லா எல்லா பக்கமும் வந்து நல்லா ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பூண்டு வந்து அதுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், செக் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும் அது வந்து நல்லா காய்ச்சல் இருக்கா, அந்த இடங்களில் கரெக்டாக வந்து நமக்கு வந்து பூண்டுக்கு வந்து காற்றோட்டங்கள் கிடைக்கிறா அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப கம்மிங்கிறதுமே ஒரு 2-2.5 மாதத்துக்கு வந்து பூண்டு ஃபுல் ட்ரை ஆகிற முடியும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரை ஆகி போச்சு அப்படின்றப்ப வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக திரும்ப பூண்டோட தொழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சருகு வந்து உதிர ஆரம்பிக்கும்.
பூண்டு எடுத்து பார்த்தாலும் அதில் வந்து ஈரப்பதங்கள் இருக்காது, அந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகி போச்சுன்றதுக்கு அப்புறம் வந்து அந்த பூண்டை வந்து நம்ம ரகம் பறித்து வந்து சாக்கு பைகள்லையோ இல்லை வந்து வலை பைகளையோ வந்து நம்ம பேக்கிங் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கு சரவு கிரி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிவிட்டு ரகம் மாதிரியே பெரிய சைஸ் தனியாக, சுமால் சைஸ் தனியாக, பொடி பூண்டு சைஸ் தனியாக வந்து ரகம் பறித்து வந்து பேக்கிங் பண்ணி வச்சு எத்தனை கிலோ பூண்டு நம்ம வாங்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டோம், இப்போ எத்தனை கிலோ பூண்டு வந்து அதில் வந்து கழிவு கழிவு எல்லாம் போக வந்து நமக்கு எத்தனை கிலோ பூண்டு கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து கால்குலேட் பண்ணி நம்மளுடைய முதலீடு வந்து அந்த பூண்டுக்கு வந்து அடக்கம் எவ்வளோ ஆச்சு, சாதனங்கள் எக்ஸ்ட்ரா செலவினங்கள் எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆச்சு, இந்த பூண்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு விற்றோம்னா நமக்கு வந்து அதிகளவுக்கு அதிகமாக இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் போன்ற பல தகவல் வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த பூண்டோட அசலை வந்து நீங்கள் தான் வந்து கால்குலேட் பண்ணி இந்த ரேட்டுக்கு மித்தாக விற்றா தான் வந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்குன்ற சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் அந்த நிலவரங்கள் வந்து பூண்டு மார்க்கெட் நிலவரங்கள் இருக்குன்ற பட்சத்தில் அந்த டைமில் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். விலை கம்மியான டைமில் அந்த பூண்டு வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க கையை தாங்க பிடிக்கும். அதனால் வந்து அந்த பூண்டுகள் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் நிலவரங்கள் கூடுற டைமில் பார்த்து அந்த டைமில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி அடிப்படி பூண்டு மார்க்கெட்டில் கூட வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையன்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி வாங்க, எனக்கு இடவிட்டு பூண்டு மார்க்கெட் நிலவரம் என்னன்றதை பார்த்துடலாம். இன்றைக்கி 5/4/2021 வடவுட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்துருக்குங்க. இப்போ இந்த எலெக்ஷன் டைம்னால் வந்து மக்கள் யார் அதிகமாக யாரும் வராதனால வந்து நேற்று மார்க்கெட் நிலவரம் என்ன நிலவரம் இருந்துச்சு அதே நிலவரம் தாங்க, அந்தளவுக்கு பெரிய விஷயங்கள் மார்க்கெட்டில் கிடையாது. இருந்தாலும் மார்க்கெட் நிலவரம் இன்னொரு வாட்டி சொல்கிறேங்க உங்களுக்கு. ஹிமாச்சல் பூண்டை பொறுத்தளவுக்கு நல்ல AAA8 வந்து 160-180 ரூபா முடிய போகுது, AA8 வந்து 140-160 ரூபா முடிய போகுது. சீட்ஸ் பூண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பெரிய AAA வந்து 100 ரூபாயிலிருந்து 140 ரூபா முடிய போகுது, AA8 எடுத்துக்கிட்டீங்கன்னா 80 ரூபாயிலிருந்து 90 ரூபா முடிய போகுது. சிங்கிள் ஏன்னா வந்து உங்களுக்கு 55 ரூபாயிலிருந்து 75 ரூபா முடிய கொடுக்குறாங்க. டாப் போல்ட் ஐட்டம் வந்து நல்ல பாக்ஸ் குவாலிட்டி வந்து அதிகபட்சமாக வந்து 170 ரூபா முடிய கொடுத்துருக்காங்க. எம்பி பூண்டு மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பாம் ஐட்டம் வந்து 75-85 ரூபா முடிய போகுதுங்க. பாம் லட்டு மிக்சிங் குவாலிட்டினா வந்து உங்களுக்கு வந்து 65-75 ரூபா முடிய போகுது. லட்டு ஐட்டம்னா வந்து உங்களுக்கு 60-65 ரூபா முடிய போகுது. பொடி பூண்டு வந்து 45 ரூபாயிலிருந்து கொடுக்குறாங்க. மலைப்பூண்டு பிரைவேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 280-380 ரூபா முடிய போகுது. நடப்பு பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாயிலிருந்து 180 ரூபா முடிய போகுது. பொடி பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 130 ரூபா முடிய போகுதுங்க. பச்சை பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 40-45 ரூபாயிலிருந்து போகுதுங்க உங்களுக்கு பச்சை பூண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய மரம் நிலவரங்களை பார்த்தாச்சு. இன்னும் நாளைய நிலவரம் என்னன்றது வந்து நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நேரமாக வந்து அடுக்குட்டி பூண்டு மார்க்கெட்டும் வந்து இருக்காதுங்க, ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் டைம்னால நாளைக்கு மார்க்கெட்டு இல்லைன்ற பட்சத்தில் வந்து நாளைக்கு வந்து நிலவரங்கள் வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையன்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் நல்ல பல பெஸ்ட்டான தகவல்களுடன் வந்து உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.